வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ் அணிக்கான வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைம் அது பண்ண ஒரு விஷயம் இது என்னென்னா, எக்ஸாமில் பிட் அடிக்கிறது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நம்மளெல்லாம் யாராவது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிட் அடிச்சிங் மெத்தட்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இந்த மாதிரி என்னென்ன கையில் எழுதிட்டு போயிடுறது, இல்லை இரேசருக்குள்ளே எழுதிட்டு போகிறது, சாக்ஸ்குள்ளே காலில் இந்த மாதிரி ஒன் மார்க் ஆன்சர் எல்லாம் எழுதிட்டு போகிறது, இல்லை யூனிஃபார்மில் டை இருக்குன்னா அந்த டைக்குள்ளே ஒழிச்சு வச்சு எட்டுன்னு போகிறது, பெல்ட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறது, இல்லை கையிலேருந்து மடிச்சு விடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதிட்டு போகிறது, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு ஹை ரேஞ்ச் பிட் அடிக்கிற மெத்தட் சொல்கிறான்னா ஏற்கனவே கால்குலேட்டரில் ஆன்சர் எல்லாம் எழுதிட்டு போகிறது பென்சிலை வச்சு, இல்லை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் டைம் முந்தநாள் நைட்டே போய் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார டெஸ்கில் கரெக்டாக இந்த ஒன் மார்க் ஆன்சர்ஸ் எல்லாம் பென்சில் எழுதிட்டு வந்துடுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு பிட் அடிக்கிற ஒரு மெத்தட், ஒரு பெரிய மெத்தடாக இதை நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனா, ஏற்கனவே கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பேப்பரில் எழுதிட்டு உடம்பு சுற்றி ஷர்ட்டுக்குள்ளே வச்சு கயிறெல்லாம் கட்டி அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டை போட்டு அந்த ஷர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டு எக்ஸாமில் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருந்தால் இந்த பேப்பரை வந்து மாற்றி வச்சிடலாம்னு பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கும் எடுத்தான். அவன் அந்த பையனும் கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படி பார்க்கலன்னா நம்ம கிளாஸ் பசங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காமல் அவனுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ ஏன் இந்த ஃப்ரெண்டு கதையை நான் இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னு வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிட் அடிக்கணும்னா இவ்வளோ தான் நம்ம யோசிப்போம். அந்த மத்திய பிரதேசில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு MBBS ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆயிடணுன்றதுக்காக காதுக்குள்ள சர்ஜரி எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிட் அடிச்சிருக்கோம். ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா கடைசியில் மாட்டிட்டு இன்னைக்கு ஒரு வைரல் நியூஸ் ஆகிட்டான் அந்த பையன். ஸோ அந்த பையனோட கதை தான் என்ன, அந்த காதுக்குள்ளே என்ன சர்ஜரி பண்ணான், அப்படி எப்படி மாட்டினான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ரெண்டு பேரும் கேட்டு வாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கதை வந்து உங்களுக்கு டோட்டலாக புரியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி, மத்திய பிரதேசில் ஒரு MBBS ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஃபைனல் மெடிக்கல் எக்ஸாமை எப்படியாவது பாஸ் பண்ணிடணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ளூடூத் டிவைஸை வந்து காதுக்குள்ளே சர்ஜரி பண்ணி ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு போனான். இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்தது எங்கன்னா MGM மெடிக்கல் காலேஜில், மகாத்மா காந்தி மெமோரியல் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த பையன் மட்டும் இல்லாமல் இவன் கூட ஒரு 78 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து எக்ஸாம் எழுதலான்னு எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் இருந்த ஒரு இன்விஜிலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பையன் மூஞ்சை பார்த்தாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன் மாதிரி இல்லையே, இவன் எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணியிருக்காரு. இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனோட பேண்ட் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து ப்ளூடூத் ஆனால் இன்னொரு டிவைஸ், ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கூட கனெக்ட் ஆன மாதிரி காமிக்குது. ஆனால் அது இன்னொரு டிவைஸ் எங்கே இருக்குன்னு இவரும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு அங்கங்கன்னு காதுலெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு டிவைஸும் இவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ நீ எக்ஸாம் எழுதுந்தெல்லாம் போதும் பா தம்பி, ஏன் கூட வாடான பக்கத்து ரூமுக்கு கூட்டு போய் அவனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே எக்ஸாம் ஹாலில் நல்ல வேலைடா சாமி நம்ப மாட்டலன்னு ஒரு பையன் நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பையன் பிடிச்சிட்டான். அவனும் இதே ப்ளூடூத் மெத்தடை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் சீட்டிங் பண்ணின்னு இருந்திருக்கான். இந்த மாதிரி கையில் ஒரு வாட்ச் மாதிரி போட்டுட்டு அதை ஏதோ கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதே ப்ளூடூத் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பையனும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணினு இருக்கிறான்றதுக்காக அந்த பையனும் பிடிச்சிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு மாட்டினா பாருங்கள் ஒரு பையன், இந்த பையன் ரொம்ப நேரம் பாடியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் கடைசியாக அந்த பையன் வந்து ஒத்துக்கிட்டான். அந்த பையன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு ENT சர்ஜனோட ஹெல்ப்னால ஒரு கண்ணுக்கே தெரியாமல் இந்த ஸ்கின் கலரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மினி ப்ளூடூத் டிவைஸை வந்து நான் என் காதுக்குள்ளே சர்ஜரி பண்ணி ஒழிச்சு வச்சிருக்கேன். அது என்ன ENT சர்ஜன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் நோஸ் த்ரோட் இந்த மாதிரி தொண்டை மூக்கு காதுலெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டாக்டரோட ஹெல்ப்னால பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த மாதிரி காதுக்குள்ளே ஒரு மினி ப்ளூடூத் டிவைஸை வந்து அதுவும் ஸ்கின் கலர் அவனோட ஸ்கின் கலர்லேயே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிவைஸை காதுக்குள்ளே சர்ஜரி பண்ணி ஒழிச்சு வச்சுக்கிறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மைக்ரோஃபோன் மாதிரி அது காதுக்குள்ளே வச்சு தைச்சிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன் கூட ப்ளூடூத்தில் அது வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ இவன் ஆன்சர் எல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது காதில் கேட்டு எழுதினானோ என்னவோ அதெல்லாம் தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து இவன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இது என்னடா, இது காதெல்லாம் அறுத்து இவ்வளோ சர்ஜரி எல்லாம் பண்ணி ரத்தம்லாம் சிந்தி கடைசியில் மாட்டிக்கினேடா, அட்லீஸ்ட் பாஸ் ஆகுது ஆயிருக்கலாமே. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவனுக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பையன் ஏன் இந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்து இந்த எக்ஸாம் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சான்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசனை நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஏன்டா இந்த பையனுக்கு ஃபீல் பண்ணுன்றதுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி என்னப்பா கதைன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பையன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 11 வருஷமாக இந்த எக்ஸாமை தான் இவன் வந்து திரும்ப திரும்ப எழுதிட்டு வந்துட்டுருக்கான். ஒவ்வொரு டைமும் இந்த ஃபைனல் எக்ஸாமை எழுதும் போது ஃபெயில் ஆகி பார்த்தீங்கன்னா 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இவனோட கடைசி வருஷம். இதுக்கப்புறம் இவனால் பார்த்தீங்கன்னா அட்டெம்ட்டும் எழுத முடியாது அடுத்த வருஷம்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா இவனோட ஃபைனல் சான்ஸ். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சார் நைட்டு பகல்னு தூங்காமல் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யோசிச்சு எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதெல்லாம் அறுத்து சர்ஜரி பண்ணி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காரு. ஆனால் அந்த பிளானும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இவரை கைவிட்டுருச்சு. ஸோ MGM மெடிக்கல் காலேஜோட டீன் டாக்டர் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் மேலே ஒரு கமிட்டி போட்டு அடுத்ததான் ஃபர்தராக இந்த பையனை என்ன பண்ணலான்றதை நாங்கள் வந்து சொல்கிறோம். ஃபைனலாக நம்ம சார் என்ன தான் பண்ணாங்கன்றது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது வந்தால் நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நான் வந்து அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாரோட கதை. ஸோ நம்ம சார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 11 வருஷமாக மாதத்துக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டினை ரெடி பண்ணியிருந்தால் கூட படித்து இன்றைக்கி இவர் வந்து இந்த 500 மார்க்ஸ் எக்ஸாமை
எழுதி ஒரு 5000 மார்க் எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து இவர் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடெல்லாம் எதுவுமே பண்ணல. கடைசியில் காது அறுத்து சர்ஜரி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு காது அறுந்தது தான் பார்த்தீங்கன்னா மிச்சம். இவரோட இந்த பிட் அடிக்கிற மெத்தடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.